அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என்று நம்மை கேட்ட நமது அன்பர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது. எதிரிகளின் தொல்லை எங்களால் தாங்க முடியவில்லை, எதை செய்தாலும் எதிரிகளை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அடங்காமல் எங்களை தொந்தரவு மேல் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்களுக்கு விடாமல் தொடர்ந்து தொல்லை கொடுக்கக்கூடிய எதிரிகள் உங்களை மீண்டும் தொந்தரவு செய்யாமல் இருக்கவும், உங்களை பற்றி வேறு பிரச்சனைகளை பிறரிடம் ஏற்படுத்தாமல் இருக்கவும், அவர்களுடைய வாயை அடைக்கவும் செய்யக்கூடிய மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்று நாம் காணப்போவது. இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு எதிரியின் முழு பெயர் தெரிந்திருந்தால் அந்த நபரினுடைய பெயரை ஒரு வெள்ளைத்தாளில் கருப்பு நிற பேனாவினால் எழுதப்பட்ட அந்த வெள்ளை பேப்பரை சிகப்பு நிற நூல் கொண்டு சென்னாயுருவி செடிக்கு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது அமாவாசை தினத்திலோ கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டி முடித்து அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அல்லது அடுத்து வரக்கூடிய அமாவாசை இந்த நாட்களில் அந்த செடியை தூபதீபம் காட்டி எலுமிச்சை கனி பலி கொடுத்து பறித்து எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்த அந்த மூலிகையினுடைய வேர்பகுதியை மட்டும் கத்தரித்து எடுத்து வேர்பகுதியில் எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டே 108 அரிசியை அதன் மீது போட வேண்டும். அவ்வாறு போடப்பட்ட 108 அரிசிகளை சிவப்பு நிறமுள்ள குங்குமத்தில் கலந்து காய வைத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் அரிசி போட்ட அந்த சென்னாயுரு வீரை சுத்தமான தங்கம் அல்லது வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்களுடைய வலது கை மேல்புறத்தில் உள்ள புஜத்திலோ அல்லது இடுப்பிலோ கட்டிக்கொண்டால் எதிரிகள் உங்களை இனி எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். இதை கட்டிய பிறகும் எதிரி ஏதாவது தொந்தரவு செய்தால் நீங்கள் எதிரியின் பெயர் சொல்லி எடுத்து வைத்திருக்கக்கூடிய சிகப்பு நிற குங்குமம் கலந்துள்ள அந்த அரிசியை எறும்பு புற்றுக்குள் தூக்கி போட்டு விடுங்கள். இதை செய்தால் போதும், உங்களை பற்றி அவதூறாக ஏதாவது பேசினாலோ அல்லது உங்களிடம் வம்புக்கு வந்தாலோ எதிரிக்கு உடம்பில் தேவையில்லாத எரிச்சல்கள் ஏற்படும். இதை உங்களால் செய்ய முடியுமென்றால் செய்து பார்த்து எதிரியிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்ய முடியாது, எங்களுடைய உதவி தேவை என்றால் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவியை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு எதிரி பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.